ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டாக்டர் இன்ட்ரோவெர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என் கசின் ரூமுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நைட்டு டிரைவ் போகலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான், ஈஸியாக ரோடெலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். சரி அதனால் அங்கே டிரைவ் போகலான்னு தான் வந்தேன். சரி நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்களோட குக்கிங் அந்த செட்டப்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா எந்த ஒரு பேச்சுலர்ஸ் ரூம்லேயுமே நானே பேச்சுலராக இருந்து என் ரூம்லாம் சத்தியமாக இப்படி இருந்ததே இல்லை. ஸோ இவங்களோட குக்கிங் செட்டப்பை பார்த்துட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ அப்படியே அவங்களோட குக்கிங்கை நம்ம போயிட்டு அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பார்த்துக்கோங்க, வீட்டில் பார்த்துக்கோங்க, இப்படியும் பேச்சுலர்ஸ் ரூம் இருக்கும்ட்டு. இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ரூம் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா அதையும் காமிக்கிறோம் இன்னொரு 1 மந்தில். வாங்க போகலாம். திஸ் இஸ் த கிரேட் கிச்சன். எப்படி கௌதம், இதே ஒரு கண்டு என்ன மாத்திரம் மாத்தியா? கூகுள் ப்ரோ, அப்படியே இங்கே பாருங்க ப்ரோ, இங்கே பாருங்க ப்ரோ, பாருங்க. வெறும் 30 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்ப்பாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. எதுவும் மீம் பேஜ்லாம் போட்டு கலாய்ச்சிட மாட்டாங்க, நம்மளே போட்டு நம்மளை கலாய்ச்சாதான். பார்த்தீங்களா தோசைக்கு மாவு இவ்வளோ அழகாக இயங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தோசையும் மதியம் ஏதோ பருப்பு சாம்பார் செஞ்சாங்க, அதை அப்படியே ஹீட் பண்ணி தக்காளி சட்னி, சாரி மக்களே சாரி, தக்காளி சட்னியா? பருப்பு குழம்பு தக்காளி சட்னி. நீங்கள் செய்யும் போது நான் வராமல் போயிட்டு இல்லாமல் தான் நினைத்தேன். ஆக்சுவலி உங்களோட குக்கிங் செட்டப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, குக் பண்ண தெரியாதவங்க கூட வந்தால் கூட கற்றுக்கணுமா? இது மசாலா குழம்புக்கு இது பருப்பு எல்லாத்துக்குமே போடுறோம். பார்த்தீங்களா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அழகாக எழுதியிருக்காங்க, அதில் இருக்க மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா குக்கிங் செஞ்சிடலாமா? சரி, நான் ஏன் இவங்களோட குக்கிங் செட்டப் பார்த்து ஷாக் ஆனேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்படியே நம்மளோட வீட்டோடல அப்படியே அந்த வீட்டில் நம்ம அம்மாவெல்லாம் எப்படி வச்சுருப்பாங்களோ அதே வைபு. கீழே அப்படியே அங்கே பாருங்களேன், அப்படியே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் அழகாக ஆர்டர் பண்ணி ஃப்ரிட்ஜ் இல்லைன்றதுக்காக தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்படிலாம் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள்லாம் வந்து பேச்சுலர்ஸ் ரூமில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி நம்ம எதுவும் பேசி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஹெல்ப் பண்ணிட்டான்னு கேட்டேன், வேணான்ட்டாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேரட் தோசை செய்ய போகிறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் கொடுக்குறீங்களா? உண்மையிலே பார்த்தீங்கன்னா என்னோட கசின் வந்து இவ்வளோ பெரிய குக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு 2 நாள் முன்னாடி கூப்பிட்டு எனக்கு சிக்கன் குழம்புலாம் செஞ்சு போடும்போது தான் என் கசின்குள்ளே இவ்வளோ ஒரு டேலண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சென்னை அமிர்தாலே போய் சொல்லி கொடுத்துட்டு வருவான் போல, அந்தளவுக்கு பார்ட் டைமில் சென்னை அமிர்தாலே கிளாஸ் எடுக்கிறாரு, அந்தளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன். கேரட் தோசை கூட அப்படியே கூட பார்த்தீங்கன்னா எக் தோசை, இதுக்கு தேவையான பொருட்கள் 1 அல்லது 2 எக்கு. பட் உண்மையிலே கடுப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் 1 வீக்ல இங்கேருந்து கிளம்பி நாமக்கல் போகணுன்றது தான். அதுக்கப்புறம் என்னோட கசினோட இந்த குக்கிங் நான் மிஸ் பண்ணுவாங்க. அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம். நீங்க செஃப் கிட்ட ஏதாவது டவுட் கேட்கணும்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் செஃப் கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை நறுக்கி அப்படியே மேலாம் தூவி விட்டு. சரிங்க, ஒரு நீளமான கேரட். இன்னொரு செஃப் பாத்தீங்கன்னா போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. செஃப் கௌதம் தான் இப்போதைக்கு நமக்கு செஞ்சு தரப்படுறாரு. ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? உங்களோட மெயின் டிஷ் எது, நீங்க செய்யக்கூடிய மெயின் டிஷ் எது? எல்லாமே மெயின் டிஷ் சைட் டிஷ்க்கு செய்கிற எல்லாமே மெயின் டிஷ் தான்றீங்களா? இதில் எல்லாம் அன்வான்ட் கண்ண எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்துக்கோங்க, யாராச்சும் குக்கிங் தெரிஞ்ச பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட கசின் ரெடியாக தான் இருக்காரு. என் கசின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்காரு. யாராவது வேணும்னா சொல்லுங்கள், டிஎம் பண்ணுங்கள், அக்கௌண்ட் தரேன்.
பாத்தீங்கன்னா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இவரோ ரிவ்யூ நான் சொல்றேன் ப்ரோ, வேற ஷை ஆயிட்டு கேமரா முன்னாடியே வர மாட்டேங்கிறாரு. நாக்குல எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி த குக்கிங் கம்ஸ் டு அன் எண்ட். தோசைலாம் சுட்டு முடிச்சாச்சு. அடுப்பு அணைக்கப்பட நேரம். ஓகே, இப்போ இதை டைனிங் டேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு செஃபே சாப்பிட்டு சொல்லு. எனக்கு நல்லா தான்டா இருக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு செஃப்? ஓகேவா? ஆக்சுவலி மக்களே, இவ்வளோ தோசை இருக்குன்னு கண்ணு வைக்காதீங்க. இது ஆக்சுவலாக இன்னொருத்தர் வராரு, கேமரா முன்னாடி வரமாட்டேன்னு ஷையாக போயிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட் தோசை தான் நம்ம வந்து டேஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ பேச்சுலர்ஸ் கேரட் தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இப்படி கேரட்டு நல்லா ஒரு கையில் எடுத்துக்கிட்டு அதை நல்லா இப்படி சட்னியில் சாம்பார்லேயும் நினச்சிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கு. நல்லா தான் கைஸ் இருக்குது, உண்மையிலே நல்லா தான் இருக்குது. நம்ம அப்படியே எக் தோசை ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஸோ நல்லா எக் எடுத்துகிட்டு தோசை எல்லாமே குக்கிங் செம்மையாக இருக்குது. ஸோ நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது, ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.